மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம்ஸ். மல்லியும் வெண்பாவும் பார்க்க மாட்டாங்களான்னு தவிச்சிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா வெண்பா வந்து சாமி கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்கா. மல்லியம் அவன் எனக்கு காட்டுல எல்லாம் அனிமல் அவனை கும்பிட மாட்டேன், உன்கிட்ட கோச்சுக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கீழே தட்டி விடும் போது விளக்கு வந்து பாப்புக்குட்டியோட அந்த அவளோட ஷால்ல பட்டு எரிய ஆரம்பிச்சிடும். எதார்த்தமா மல்லி இந்த பக்கம் கிராஷ் பண்ண பாப்பா உன் ட்ரெஸ்ல இந்த மாதிரி தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பேக் சைடு இருந்து வர்றதுனால யார் என்னன்னு தெரியல இல்லையா. ஸோ பக்கத்துல வந்து ஷாலை உருவிட்டு பார்க்கும்போது மல்லியுமா மல்லியுமான் வெண்பா கத்துறா. அதுக்கப்புறம் மல்லியும் பாத்தீங்கன்னா வெண்பா குட்டி வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா ஃபேமிலிக்குள்ள நிக்க வச்சு பேச போறாங்க. ரிலேஷன்ஷிப் பத்தி தெரிஞ்சா என்ன ஆகும், என்ன நடக்கும், என்ன பண்ண போறாங்க தெரியல. பரபரப்பா இருக்கு. நீங்க எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என் மலிமாவ என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து சாமி, நான் கண்ணை திறக்கும் போது என் அம்மா முன்னாடி இருக்கணும். விஜய் சார் சொல்லுங்க, மல்லி உங்களுக்கு என்ன வேணும்? மல்லி நீங்க தான் வெண்பா அம்மாவா? சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பண்ணிருந்தா மில்கி மிஸ்ட் இதுதான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.